ஒரு நாட்டினுடைய மக்களுடைய, ஒரு பகுதியினுடைய மக்களுடைய, ஒரு மத மக்களுடைய, ஒரு இன மக்களுடைய பிரச்சனைகள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மனித குலத்தினுடைய இடர்பாடுகள் நெருக்கடியிலிருந்து விடுவி காணுகிற ஒரு தத்துவத்தை கொடுத்தது தான் மார்க்சினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு கோரிக்கையில் வெற்றி பெறுவது என்பது வேறு, ஒரு குறிப்பிட்ட நாட்டு மக்களுக்கு ஏதோ குறிப்பிட்ட நிவாரணங்களை பெற்றுத்தருவது என்பது வேறு. ஆனால் ஒட்டுமொத்தமான மனித குலத்தினுடைய இடர்பாடுகள் நெருக்கடிகளிலிருந்து விடுவி வருகிற ஒரு தத்துவத்தை, பாட்டாளி வர்க்க தத்துவத்தை உலகத்துக்கு அளித்தது தான் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய முக்கியமான பங்களிப்பு என்பதை நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம். அதற்கு நிகரான உலகத்திலே தோன்றியிருக்கக்கூடிய, காலங்காலமாக தோன்றியிருக்கிற முதலாளித்துவ தத்துவ இயல்கள், முதலாளித்துவ சிந்தனை போக்குகளுக்கு மாற்றாக உழைப்பாளி வர்க்க தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தத்தை உருவாக்கி அது இந்த நாட்டில் நடைபெறுமா நடைபெறாதா என்கிற அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருந்த சூழ்நிலையில் அது நடைபெற்ற முடியும், அது வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்ட முடியும் என்பதை இன்றைக்கு உலகம் நிரூபித்து காட்டியிருப்பதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். சோவியத் நாடு போன்ற நாடுகளிலே சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் சொன்னார்கள், சோவியத்திலே அங்கே பொது உடைமை ஆட்சி தூக்கி எறியப்பட்ட போது அது கம்யூனிசம் அதனுடைய கல்லறையிலேயே, அது கம்யூனிசம் அது பிறந்த இடத்திலேயே கல்லறைக்கு சென்று விட்டது என்றெல்லாம் பேசினார்கள். ஒரு நீண்ட மனித சமூக வரலாற்றிலே தோன்றியிருக்கிற ஒரு இயக்கம், ஒரு முதலாளித்துவ சமூகத்தை தூக்கி எறிந்து ஒரு ஆட்சியை கைப்பற்றியிருக்கிற அந்த இயக்கம் அங்கே பின்னடைவு சந்திக்கிற போது அதன் மூலம் கம்யூனிசமே தோத்து விட்டது, மார்க்சியமே தோத்து விட்டது என்றெல்லாம் கதை கட்டினார்கள். ஆனால் இல்லை, இன்றைக்கும் கம்யூனிசம் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கிறது, மார்க்சியத்துக்கு தோல்வி என்பதே இல்லை என்பதை இன்றைக்கு உலகம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறதை நாம் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே ஏற்பட்ட கொரோனா கொடுமையிலே ஏகாதிபத்திய நாடுகள்லாம் தடுமாறிய போது மிக வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட மக்களுடைய பிணங்களை அடக்கம் செய்வதற்கு வழி இல்லாமல் தவித்த போது அந்த கொரோனா கொடுமையை கட்டுப்படுத்தியது மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களுடைய உயிரை பாதுகாக்கிற சமூக அமைப்பாக சோசியலிச அமைப்பு தான், மார்க்சிய வழியிலே வந்திருக்கிற அந்த சமூக கட்டுமானம்தான் அதையெல்லாம் பாதுகாத்தது என்பதை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் புறக்கணித்து விட முடியாது. மனிதர்கள் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய ஏராளமான கொடுமைகளிலிருந்து மனித சமூகம் விடுதலை பெற்று ஒரு மனமகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு சமூக அமைப்பை சோசியலிச சித்தாந்தத்தினால்தான் கொடுக்க முடிந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பை இந்தியாவிலும் உலக நாடுகள் அமைக்கிற அந்த நீண்ட பயணம் என்று நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்சும் ஏங்கல்ஸும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மிக நீண்ட அளவுக்கு நாம் பேசிக்கொண்டே இருக்க முடியும். உலகம் முழுவதும் இருக்கிற உழைப்பாளி மக்கள் நெருக்கடியிலே தத்தளிக்கிற அந்த மக்களுடைய வாழ்வுக்கு விடுவி சொன்ன அந்த தத்துவத்தை உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த கொடுமையைப் போல வேறு எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு கொடுமை இருந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. அவ்வளவு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் கொடுமைகள் இருந்த போதும் கூட அவருடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ் அவர்களும் கார்ல் மார்க்ஸ் அவர்களும் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் பட்டிருக்கிற பாடு, சாதாரணமாக ஒரு ஊரிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அங்கே ஏற்படுகிற காவல்துறை, அங்கே ஏற்படுகிற மற்றவர்களுடைய முரட்டலுக்கும் நாம் கலங்கி போகிற அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் உலக முதலாளித்துவத்துக்கே சாவுமணி அடிக்கிற தத்துவத்தை உருவாக்கி இருக்கிற கார்ல் மார்க்ஸ் மீது எப்படிப்பட்ட கொடுமைகள் ஏவிவிடப்பட்டிருக்கும் என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சம்பத்தை போல கடைசி வரையிலே மார்க்ஸ் வந்து ஒரு சிட்டிசன் இல்லாத சிட்டிசனாகத்தான் அவர் வாழ்ந்தார். எந்த நாட்டினுடைய குடியுரிமையும் அவருக்கு வழங்கப்படவில்லை, அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். எனவே அப்படியான அடக்குமுறைகள் அந்த வாழ்க்கை என்பதே மிக மிக கொடுமையானது. ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த தத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகம் அந்த சோசியலிச சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மார்க்சை புரிந்து கொள்வது, குணசேகரன் கூட சொன்னார் மார்க்சியத்தை புரிந்து கொள்வது சற்று கடினமானது என்று. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. மார்க்சியத்தினுடைய இலக்கிய மார்க்ஸ் எழுதியிருக்கக்கூடிய இலக்கியங்களை படிக்கிற போது அது பெரிய பொருளாதார அரசியல் சித்தாந்தம் என்று சொல்வதை விட ஒரு கவிதையை படிப்பதைப் போலத்தான் அவருடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கிறது. 29 வயதிலே அவரும் எங்கெல்ஸும் எழுதியிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை நீங்கள் எடுத்து படித்தால் ஆரம்பிக்கிற போதே அதாவது
கம்யூனிசம் என்கிற பூதம் இன்றைக்கு உலகத்தை ஒலுக்கி கொண்டிருக்கிறது என்கிற அந்த வார்த்தையிலிருந்து, தி ஹிதர் டு எக்ஸிஸ்டிங் ஹிஸ்டரி இஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் தி கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்கிற இதிலிருந்து, கடைசி வாக்கியத்திலே முடிக்கிற போது உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கள், நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர, ஆனால் ஒரு பொன்னுலகம் இருக்கிற இந்த முடிக்கிற வரைக்கும், ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதியை போலத்தான் இந்த சமூக விஞ்ஞானத்தை அவ்வளவு நல்ல முறையில் எழுதியிருந்தார். ஆனால் என்ன செய்வது, அதை மொழிபெயர்க்கிறவர்கள் செய்திருக்கிற பல மொழிபெயர்க்கிறவர்கள் நமக்கு நாம் நம்முடைய மொழியிலே படிக்கிற போது, யாரோ மொழிபெயர்த்து படிக்கிற போது ஒரு கடினமான அளவுக்கு அந்த நிலைமையை உருவாக்கி விட்டார்கள். ஒரு நல்ல வழக்கை கூட சில வழக்கறிஞர்கள் கெடுத்து விடுவார்கள். அப்படித்தான் பல இடங்களில் நம்முடைய மொழிபெயர்ப்பினாலே அதை புரிந்து கொள்ளுகிற சிரமங்கள் என்பது கூட ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தத்துவத்தை, சிறந்த சிந்தனையை, பொருளாதார கோட்பாடுகளை உருவாக்கி கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனால், கார்ல் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் இப்படிப்பட்ட சமூக வலைதளமோ அல்லது இணையதளமோ அல்லது பல தரவுகளை பெறுகிற வாய்ப்பே அவருக்கு கிடையாது. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார் என்று சொல்லுகிற போது அவர் வாழ்ந்த காலத்தில் கிடைத்த தரவுகளே மிகவும் குறைவானது. அன்றைக்கு இன்றைக்கு இருப்பது போல ஏதோ ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து தட்டினால் உலகமே நமக்கு முன்னாடி வருகிற வாய்ப்பெல்லாம் அன்றைக்கு கிடையாது. இவ்வளவு பெரிய அளவுக்கான ஆய்வுகளை செய்கிற நூல்களோ ஆய்வு கட்டுரைகளோ கூட அன்றைக்கு கிடையாது. அவருடைய இதை பற்றி எழுதக்கூடிய அந்த ஹாப்ஸாம் எழுதுகிற போது, உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய தரவுகளை எல்லாம் கிடைக்கிற வாய்ப்புக்கு மார்க்சுக்கு கிடைத்திருந்தால் அதற்கு நிகரான ஒரு உலக தத்துவம் வேறு, அது அந்த அளவுக்கு அவரோடு அவர் அதாவது அன்னைக்கு எழுதி அந்த தரவுகளே குறைவாக இருக்கிற போது இவ்வளவு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற தரவுகள் அவரிடம் கிடைத்திருந்தால் அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும் என்பதை என்னால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை என்று தான் ஆப்ஸான் எழுதுகிறார் அவருடைய மார்க்சை பற்றிய ஒரு கட்டுரையில். ஆகவே மிக குறைவான தரவுகள் இருந்தபோது கூட இந்தியாவை பற்றி, இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பற்றி ஏறக்குறைய 52 கட்டுரைகள் அவர் இந்தியாவை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த 52 கட்டுரைகளும் இன்றைக்கும் பார்த்தால் பெரிய ஆவணம் தான். எதையும் படித்துவிட்டு நீங்கள் தூக்கி எறிந்துவிட முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைசிறந்த சிந்தனையாளர் உலகத்திலே இதற்கு முன்னால் பிறந்தாரா பின்னால் பிறக்கப் போகிறாரா என்பதெல்லாம் கேள்விக்குறியானது தான். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளராக மார்க்ஸ் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையிலே மார்க்ஸே சொல்வதைப் போல, மார்க்ஸ் என்னவெல்லாம் சொன்னாரோ அதுதான் மார்க்சியம் என்றால் அது உண்மையாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. மார்க்சியம் என்பது ஒரு அரசியல் விஞ்ஞானம், அது வளர்கிற விஞ்ஞானம், வளர்கிற சமூகத்துக்கு ஏற்ப அதை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை எதிர்காலத்திலே வருகிற மார்க்சிஸ்டுகளுக்கு இருக்கிறது என்பதுதான் நம்முடைய புரிதல். 848 அவர் என்ன எழுதினாரோ அதையே திரும்பி பேசுவதல்ல மார்க்சியம். இன்றைக்கு அதை எப்படி இந்த நாட்டினுடைய நிலைமைக்கு ஏற்ப பொருத்துவது, இந்த நாட்டினுடைய நிலைமைக்கு ஏற்ப எப்படி அதை வளர்ப்பது, மாறுகிற உலக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அதை எப்படி அப்டேட் செய்வது என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. கோளாறுகளும் குறைபாடுகளும் எங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால், அதை அப்டேட் செய்கிறது என்கிற பேரிலே, பொருத்தி பார்ப்பது என்கிற பேரில் தான் பல பொருத்தமற்ற முடிவுகளுக்கு பல நேரங்களிலே பலர் வந்து விடுகிறார்கள். அதனால் தான் குழப்பங்களும் கோளாறுகளும் ஏற்படுகிறது. அதை மிகச்சரியாக பொருத்துவது, லெனின் சொன்னதைப் போல, தி எசன்ஸ் ஆஃப் மார்க்சிசம் எது என்று லெனின் சொல்லுகிற போது, தி கான்கிரீட் அனாலிசிஸ் ஆஃப் தி கான்கிரீட் சுச்சுவேஷன் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி மார்க்சியம். ஒரு ஸ்தூலமான நிலைமைகளை பற்றி ஸ்தூலமாக ஆய்வு செய்வதுதான் மார்க்சியத்தினுடைய உயிர், அதனுடைய உயிரோட்டம் என்று சொன்னதைப் போல, யதார்த்தமாக இருக்கிற இந்த சூழ்நிலையை பற்றி மிக சரியான ஆய்வு செய்து சரியான கொள்கைகளை உருவாக்குவது தான் மார்க்சியம். இன்னும் சொல்ல போனால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய கட்சி திட்டம் என்பது, மார்க்ஸ் சொன்னதை அப்படியே நாம் பின்பற்றி இருந்தால் இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற கட்சி திட்டத்தை வைத்திருக்க முடியாது. அது இந்திய நிலைமைகளுக்கு ஏற்ப நாம் பொருத்தி பார்த்ததினால்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற ஒரு திட்டத்தை, சரியான திட்டத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு கூட தமிழகத்திலே, இந்தியாவிலேயும் மார்க்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் பற்றிய பெரிய விவாதங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை, தத்துவங்களை முன்மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியார் பெரியவரா, தந்தை பெரியார் பெரியவரா, அம்பேத்கர் பெரியவரா, மார்க்சா பெரியவரா என்பது அல்ல பிரச்சனை. நிச்சயமாக சமூக விஞ்ஞானத்தில், சமூக பயணத்தில் தந்தை பெரியாருக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவில்லை. அதிலேயும் இன்றைக்கு வர்ணாசர தர்மம் கொடிகட்டி பறக்கக்கூடிய இந்த நாட்டில்,
மனிதனை வர்க்க வேறுபாடுகள் என்பதெல்லாம் வர்க்க வேறுபாடு என்பதோடு சேர்த்து ஒரு சாதிய முரண்பாடு, சாதிய அடிப்படையிலே பிரித்து வைத்திருக்கிற இந்த சூழல் என்று வருகிற போது, அந்த சாதியம், அதை பற்றிய அணுகுமுறை, அதை பற்றிய பேசி என்று வருகிற போது, நிச்சயமாக பெரியாரசத்துக்கு, தந்தை பெரியாருக்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவில்லை. அதேபோல இந்த சனாதனத்தினுடைய இந்த அடிப்படை கோட்பாடுகளை மறுக்க ஆய்வு செய்கிற தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருக்கிற பங்களிப்பையும் நாம் மறுக்கவில்லை. ஆனால் என்ன சொன்னாலும் தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் மார்க்சியத்துக்கு இணையானவர்களாக ஆகிவிட முடியுமா என்று சொன்னால் அப்படி சொல்ல முடியாது என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படி சொல்லுவதன் மூலம் டாக்டர் அம்பேத்கருடைய பங்களிப்பை நாம் மறுக்கவில்லை, தந்தை பெரியாருடைய பங்களிப்பை எல்லாம் நாம் நிராகரிக்கவில்லை. நிச்சயமாக சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை பற்றி, அணுகுமுறைகளை பற்றி அவருடைய பங்களிப்பு நிச்சயமாக மதிக்கப்பட வேண்டியது, நாம் அவைகளை கையாள உள்வாங்கி கொண்டு கையாளப்பட வேண்டியது என்பது மறுக்க முடியாது. ஆனால் அடிப்படையில் இந்த சமூகத்தில் இருக்கிற சாதிய தோற்றத்துக்கானாலும் சாதிய வளர்ச்சிக்கானாலும் இந்த அடிப்படையில் இந்த சாதிய முரண்பாடுகளானாலும் இவைகளுக்கெல்லாம் தீர்வு எது என்று வருகிற போது, நாம் சொல்லுகிற தீர்வு அடிப்படையான இந்த வர்க்க முரண்பாட்டுக்கு, வர்க்க முரண்பாடு வர்க்க சுரண்டலுக்கு முடிவு கட்டுகிற போதுதான் இந்த அடிப்படையான சாதியோ அல்லது மத வேறுபாடுகளோ சாதிய வேறுபாடுகளோ தீர்வு காண முடியும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான நம்முடைய அணுகுமுறை. ஆனால் மற்றவர்கள் சொல்லுகிற அந்த அந்த தீர்வு நிச்சயமாக கிடைக்குமா என்று சொன்னால் கிடைப்பது சற்று கடினம் என்பதுதான் நம்முடைய அணுகுமுறை. எனவே நாம் தமிழகத்திலே இந்தியாவிலே மார்க்சிஸ்ட் இயக்கத்தை முன்னெடுக்கிற போது மார்க்சிய லெனினிய அந்த கருத்தோட்டத்தின் அடிப்படையில் தமிழக நிலைமைகளை அல்லது இந்திய நிலைமைகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நம்முடைய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. இதில் ஏற்படுகிற தடுமாற்றங்களும் குழப்பங்களும் நம்மை பின்னுக்குத்தான் தள்ளுமே தவிர நம்முடைய பயணத்தை முன்னோக்கி செல்வதற்கு பயன்படாது என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவே தமிழகத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் இன்றைக்கு மார்க்சிஸ்டுகளாக நாம் தலித் அமைப்புகளோடு அல்லது திராவிட பெரியாருடைய அமைப்புகளோடு சேர வேண்டிய விஷயங்களில் சேர்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற எல்லையும் தாண்டி நாம் பயணிக்க வேண்டிய கட்டாயம் கடமை இருக்கிறது என்கிற அடிப்படையில் நாம் நம்முடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே மார்க்சினுடைய சிந்தனைகளை, மார்க்சினுடைய இன்னும் சொல்ல போனால் இப்போது கூட பல்வேறு விதமான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தோழர் குணசேகரன் கூட சொன்னார்கள், மிக உயர்ந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலத்தில் வர்க்கம் என்பது இருக்கிறதா, தொழிலாளி வர்க்கம் என்பது இருக்கிறதா, தொழிலாளிக்கு சுரண்டல் என்பது இருக்கிறதா, அல்லது தொழிற்சங்க இயக்கமே எதிர்காலத்திலே நடைமுறைக்கு சாத்தியப்படுமா, வர்க்க போராட்டம் என்பது வருமா? ஏனென்றால் இன்றைக்கு சமூக இன்றைக்கு இணையதளத்தை பயன்படுத்தி இன்றைக்கு அதே போல பல்வேறு அறிவுஜீவி தன்மைகள் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த வர்க்கங்கள், வர்க்க போராட்டம் என்பதே கேள்விக்குறியாகியிருக்கிறது போன்ற பல கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. எதிர்காலத்திலே தொழிற்சங்க இயக்கமோ வர்க்க போராட்டமோ நடக்காது அல்லது அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது போன்ற பல கருத்தோட்டங்கள் கூட இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் என்ன ஒன்றை மறந்து விடுகிறார்கள் சொன்னால், உழைப்பு என்பது கரத்தால் செய்யப்படுவது மட்டுமல்ல, கருத்தால் செய்யப்படுவதும் உழைப்பு தான். ஒரு மனிதனுடைய சிந்தனை உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே இன்றைக்கு இணையதள மூலம் அல்லது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி என்கிற அப்படிப்பட்ட மூலம் செய்யக்கூடிய அந்த கருத்தால் உழைக்கப்படக்கூடிய அந்த உழைப்பை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. குணசேகரன் சொன்னதை போல தொழில்நுட்பங்கள் வளராத காலத்தில் ஒரு தொழிலாளியை முதலாளிகள் சுரண்டியதை விட, அன்றைக்கு இருந்த ரேட் ஆஃப் ப்ராஃபிட்டை விட, அன்றைக்கு இருந்த சுரண்டல் தன்மையை விட தொழில்நுட்பம் மிக அதிகமாக வளர்ந்திருக்கிற காலத்தில் அந்த சுரண்டல் விகிதம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மையே தவிர, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காரணத்தினாலே சுரண்டல் ஒழியவில்லை, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காரணத்தினாலே தொழிலாளி என்கிற அந்த உணர்வு மறைந்துவிடவில்லை, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்கிற காரணத்தினாலே கார்பரேட் முதலாளிகள் கொள்ளை லாபம் அடிக்கிற அந்த தன்மை என்பது மாறவில்லை. எனவே முதலாளிகள் தங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கு, மார்க்சே சொன்னதை போல தங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கு அவர்கள் வேண்டிய மாற்றங்களை மிக வேக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஒன்று என்று சொன்னதை தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஏராளமான கேள்விகள் நமக்கு முன்னால் வருகிறது. மொழி பிரச்சனை வருகிறது, இனப்பிரச்சனை வருகிறது, சாதிய பிரச்சனை வருகிறது,
அல்லது தொழில்நுட்பம் போன்ற பல பிரச்சனைகள் வருகிறது. எனவே மார்க்சிஸ்டுகளாக இருப்பது மார்க்சிய லட்சியத்தை முன்னெடுத்து செல்வது என்பது ஏதோ நேர்கோட்டிலே நடந்து போகிற பாதையாக மட்டும் இருக்காது, நாம் எதிர்கொள்ளுகிற இப்படிப்பட்ட தத்துவார்த்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளுகிற மிக ஆழமான அழுத்தமான சிந்தனை, அழுத்தமான புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. நம்மை பொறுத்த வரையிலே அவைகளை மேலும் மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும், மேலும் மேலும் முன்னெடுக்க வேண்டும். சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உழைப்பு இல்லாவிட்டால் இந்த சமூகமே முன்னேறி இருக்காது. ஏதோ சில தனிநபர்களுடைய சாதனையினாலே சமூகம் முன்னேறும். மார்க்சிம் கார்கி ஒரு இடத்துல சொல்லுகிற போது சமூக உழைப்புக்கு மிக நல்ல உதாரணத்தை சொல்லுகிறார். மொழி வளர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது, அதுதான் சமூக உழைப்பு. மொழி யாரால் உருவாக்கப்பட்டது, ஆனா என்பவரை கண்டுபிடித்தது யார் என்று நமக்கு தெரியுமா, ஏபிசிடி என்பதை உருவாக்கியவன் யார் என்று நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே மொழி என்பதுதான் மனிதனுடைய உறவுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது. அந்த மொழியினுடைய வளர்ச்சி தான் சமூக உழைப்பு என்பதைத்தான் மார்க்சிம் கார்கி மிக அழகாக சொல்லுகிறார். எனவே முதலாளித்துவ சமூகத்திலே உழைப்பினுடைய பங்கை ஒன்றுமில்லை என்று ஆக்குவதன் மூலம் உழைப்பாளிகளை நிராகரிக்க விரும்புகிறார்கள். ஆனால் உழைப்பு தான் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான சமூகத்தின் அச்சாணி என்பதை உலகத்துக்கு எடுத்துக்காட்டியவர் தான் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளித்துவம் வீழ்வது உறுதி. அவரே சொன்னார், முதலாளித்துவம் தன்னுடைய சவக்குழியை தானே தோண்டிக் கொள்கிறது என்று சொன்னார். அவருடைய லட்சியங்களை தமிழகத்திலே முன்னெடுப்பதிலே நாம் முழுமூச்சோடு செயல்படுவோம் என்கிற உறுதியேற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.